மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான திருமண வைபவம். ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல நான் ஆகட்டும், கேட்கும் நீங்கள் ஆகட்டும், நம்ம எல்லாமே மதுரையில் இருக்கிற மாதிரி மதுரை வாழ் பாண்டிய நாட்டில் வாழும் பிரஜைகளாக நம்மை நாமே பாவித்து கொண்டு அரசியாக மீனாட்சி ஆகிவிட்டாள். நாமும் காஞ்சன மாலை மாதிரி நம்முடைய ராணி மீனாட்சி எட்டு திக்கும் படையெடுத்து சென்றிருக்கிறாளே, அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணுமே, இப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது வெற்றி வாகை சுடி மீனாட்சி வருகின்றாள். எல்லா திக்கும் வென்று விட்டேன் வரும்பொழுது காஞ்சன மாலையிடம் அடுத்த நாள் திருமணம் என்பதை தோழி மூலமாக அறிவிக்கப்பட்டு காஞ்சன மாலைக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு விமரிசையாக அடுத்த நாள் திருமண வைபவம் அங்கே அரங்கேற இருக்கிறது. இந்த வாரியார் சுவாமிகள் தான் ரொம்ப அழகாக சொல்வார், 9 மணிக்கு திருமணம்னா 8:59 வரைக்கும் சிவபெருமான் வரலையாம். காஞ்சன மாலைக்கு வருத்தமா, இவ ஒவ்வொரு நாடா போரிட போனா ஒருத்தரோட போரிட போகும்பொழுது அவள்தான் கனாளன்னு அவளுக்கு 3வது தனம் மறைந்த உடனே வந்துருவார்னு இருக்காளே, இவ்வளோ பெரிய ஏற்பாடெல்லாம் ஆகிவிட்டது, இன்னும் 1 நிமிடத்தில் திருமணமாச்சேன்னு நினைக்கும் பொழுது அந்த 8:59 கைலாயத்தில் வந்து விஷ்ணு கூப்பிடுவாராம், அவர் ரொம்பவே எளிமையாக இருப்பாராம், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அலங்கார பிரியராம் விஷ்ணு அவர் அலங்கரிப்பாராம். அவ்வளவு அலங்கார திருமேனியோட 9 மணிக்கு கைலாயத்தில் இருந்தவர் 9:60 சொல்லுவோம் இல்லையா, அது முடியறதுக்குள்ளே இங்கே மீனாட்சி பக்கத்தில் வந்து அமர்ந்து விட்டாருன்ற மாதிரி வாரியார் சுவாமிகள் தன்னுடைய சொற்பொழிவுகளில் ரொம்ப அழகாக சொல்வார். அதனால் சுந்தரேச பெருமானாக இங்கே சிவபெருமானும் எழுந்தருளிவிட்டார். இங்கே யார் திருமணம் செய்து கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமாலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கல்யாணம்ன்றதே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு பக்கம் சிவபெருமானும் இன்னொரு பக்கம் மீனாட்சியும், நடுவில் திருமால் வந்து அந்த தன்னுடைய தங்கையின் கரத்தினை தாரை வார்க்க இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அற்புதமான மூர்த்தம் தான் மீனாட்சி திருமணம். இதில் பாருங்களேன் எதை உயர்வுன்னு சொல்கிறது, திருமணம் செய்து கொள்ளும் சிவபெருமான் அழகா, திருமணம் செய்து கொள்ள போகும் மீனாட்சி அழகா, அல்லது தன்னுடைய தங்கையை கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் திருமால் அழகான்னு சொல்லவே முடியாது. அத்தனையுமே அதி அற்புதமான கோலத்தோடு இருக்கும். அந்த திருமண வைபவம் இனிமையாக அரங்கேறியது. அப்போதான் அந்த குண்டோதரன்னு வராரு. மீனாட்சி கல்யாணத்தில் கொஞ்சம் அகந்தை மறுபடியும் வந்துடுச்சான். எவ்வளவு இருக்கு பாருங்க உணவெல்லாம், உங்கள் பக்கத்துல இருந்து யாரும் வரலையா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டானான். ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு உணவு போடு என்று தன்னுடைய பூதங்கடங்களுள் ஒருவராம் குண்டோதரனை அனுப்ப அவனுக்கே உணவு போட முடியலையா மீனாட்சிக்கு. போதும் இறைவா, நான் ரொம்ப அகந்தையால் கேட்டுட்டேன், அவனுக்கு நீர் கொடுங்கள் அப்படின்னு ஆனா. ஏன்னா நீர் கூட அவனுக்கு கொடுக்க முடியலையா. அப்போ சிவபெருமான் தன்னுடைய திருக்கரங்களை மதுரையில் வைத்து அவனுடைய தாகம் தீர்ப்பதற்கான வரவழைக்கப்பட்ட அற்புதமான ஆறு தான் வைகை ஆறு. வைகை அப்படின்றது அந்த மதுரையில் வந்து சிவபெருமானால் உற்பத்தியாகப்பட்டது. அது மட்டுமல்ல, சென்ற தொடரில் அடியேன் சொல்லியிருந்தேன், அகத்தியர் சொன்னாராம் பார்வதி திருமணை ஊர்கூடி எல்லா தேவர்களும் தெய்வங்களும் பார்க்க என்னை மட்டும் தென்னகத்திற்கு அனுப்பி வைத்தீர்களேனா, முதல்ல லைவ் மாதிரி பார்த்தார் அவர் தான், ஆனாலும் அவருக்கு நேராக கிட்ட பார்க்கலன்னு வருத்தமா. உடனே சிவபெருமான் சொன்னாராம் கவலைப்படாத, மீனாட்சி கல்யாணத்தை நீயே செய்து வேணாராம். அப்படி அவர்களுடைய திருமண வைபவத்தை குருமுனியாம் அகத்தியரே நடத்தி வைத்தார். அவரே ஒரு அந்தனராக இருந்து அந்த அற்புத திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த சமயத்தில் தான் அழகர் வரும் வைபவம் நடைபெறுகிறது. சித்திரை மாதத்தில் மீனாட்சி திருமணம், அழகர் ஆற்றில் இறங்குவதுன்றதை பார்க்கும் பொழுது கல்யாணம் முடிஞ்சிடுச்சு கோச்சின்னு இறங்கிட்டார், இதெல்லாம் செவி வழியான சுவாரஸ்ய செய்திகள். ஆனால் உண்மையில் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கு காரணம் மண்டூக மகரிஷிக்கு அருள்பாலிப்பதற்காக, காட்சி கொடுப்பதற்காக. இப்படி மேலான பொருள்களை தான் நம்முடைய ஒவ்வொரு புராணங்களும் வைத்து கொண்டிருக்கிறது. இப்படியாக மதுரை மீனாட்சியின் திருமணமும் சுந்தரேச பெருமானின் திருமணமும் இனிமையாக நடந்தேறியது. மீனாட்சி கல்யாண வைபோகமே, சுந்தரேச கல்யாண வைபோகமே. இப்படியாக ஒரு ஆட்சியாக இருந்தது, இவர்கள் திருமணம் ஆன உடனே 2 ஆட்சியாக விட்டது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டு. 2 பேருமே விட்டு கொடுத்து ஒரு குடும்பம்ன்றதை நடத்தணும். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணானவள் தன்னுடைய திருமாங்கல்யத்தை புதுப்பிக்கும் பொழுது நல்ல நாள் பார்க்கணும், நேரம் பார்க்கணும், பல விஷயங்களை பார்த்து தான் தன்னுடைய திருமாங்கல்யத்தை புதுப்பித்து கொள்வாள். ஆனால் இன்னிக்கும் சித்திரை பெருவிழாக மீனாட்சியினுடைய திருமணம் நடந்தேறும் பொழுது, அன்று சனிக்கிழமையாக கூட இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக கூட இருக்கலாம், அஷ்டமியாக இருக்கலாம், எந்த
நாளாக இருந்தாலும் சரி, அன்று மீனாட்சியினுடைய மாங்கல்ய தாரணம் நடைபெறுகிறது என்றால் அந்த மாங்கல்ய தாரணம் அரங்கேறிய உடனே பார்த்திருக்கும் எல்லா சுமங்கலி பெண்களும், மதுரை வாழ் பெண்கள் மட்டுமா அல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லா பெண்களும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடைய அம்பிகையினுடைய திருமண வைபவத்தை எல்லாம் கண்டு ரசிக்கின்றோம். அந்த வைபவம் நிறைவு பெற்ற உடனே நாமும் நம்ம அழகா இருக்கிற அந்த தாலிக்கயறுன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கயிற்றை புதுப்பித்து கொள்ளலாம் அம்பிகையின் ஆசியோடு. ஏனென்றால் பார்வதி திருமணத்தில் காமனை அழித்த சிவபெருமான் அந்த உயிர்ப்பித்து கொடுத்தாளாம். ஏன்னா ரதி மட்டும் வருத்தப்பட்டுன்னு அழறது பிடிக்கலையாம், உனக்கு கவலைப்படாத, என்ன என்னுடைய கல்யாணத்தும் போது நீ மட்டும் ஏன் அழணும், உன்னுடைய கணவனும் உனக்கு வந்துட்டோம். ஏன்னா இறைவனுக்கும் இறைவிக்கும் அந்த திருமணம் நடைபெறும் பொழுது எல்லாருடையும் கொடுத்து விடுவார்களாம். அதனால் அந்த வைபவம் முடிந்தவுடனே பெண்களும் தங்கள் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வார்கள் தங்களுடைய கணவனின் ஆயுளுக்காக, அவர்களுடைய நல்வாழ்க்கைக்காக. இப்படியான பல மங்களமான நிகழ்வுகளை கொண்டது தான் மீனாட்சி சுந்தரேச பெருமானுடைய திருமண வைபவம் என்பது. அதனால் இது மேலான திருமணமா? ஆ, மேலான திருமணம். என்னெல்லாம் கொடுக்கும்? வாழ்க்கை வாழ்வதற்கான அத்துணை செல்வங்களையும் இந்த மீனாட்சியின் திருமண வைபவத்தை கேட்டால் கொடுக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சங்கமிக்கவும் வைக்கும் அப்படி ஒரு அதி அற்புதமான திருமணம் மீனாட்சி உடனாய சுந்தரேச பெருமானின் திருமணம் என சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.